திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் ஊராட்சி துவக்கப்பள்ளியின் வகுப்பறையில் அடையாளம் தெரியாத நபர்கள் மது அறிந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அருகாமையில மதுக்கடைகளே இருக்கக்கூடாது என்று கூறி வரும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் வேளையில இந்த தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. என்ன நடந்தது கணேஷ்? அதுக்கு முன்னாடி நம்ம நேரடி காட்சிகளை பார்த்துக்கொண்டே பேசலாம் கணேஷ். நாம இப்ப தற்போது வந்து அந்தனூர் ஊராட்சி ஒன்றிய தோக்கப்பள்ளி எட்டரை பகுதியில் இருக்கு. அந்த பள்ளியுடைய முன்னதாக நாங்கள் இருக்கோம். இப்ப இந்த பகுதியில் வந்து தற்பொழுது சோமரசம்பேட்டை காவல் சரத்துக்கு உட்பட்ட காவல் ஆய்வாளர்கள் வந்து அவர்கள் வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வராங்க. இவ்வளவு நேரம் வந்து இந்த முன்னதாக நாம் பார்த்து கொண்டிருக்க காட்சி வந்து நேரடியான காட்சி. பொதுமக்கள் அதாவது அனைவருமே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மாணவர்கள் அனைவரும் வந்து தங்களுடைய வகுப்பறைக்கு உள்ளே அனுமதிக்காம அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இப்ப தற்பொழுது வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சில மொத்தம் உள்ள ஒரு 6-7 அந்த இந்த கட்டடத்தில் உள்ள வகுப்பறைகளில் அவை அனைத்துமே பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்து அனைத்தும் கண்ணாடி பாட்டில்கள், அதாவது குறிப்பாக இந்த மதுபான பாட்டில்கள் அனைத்துமே வந்து உடைக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த கரும்பலகையில் யார் யார் என்ற பெயர்களும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து வந்து இந்த பெற்றோர்கள் வந்து அவர்கள் முன்னதாக இது போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே நடைபெறுவதாகவும் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. நாம் இப்போ பெற்றோரிடம் கேட்கலாம் கணேஷ். இப்போ குறிப்பாக நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இப்போ மாணவ மாணவர்கள் உள்ளே அனுப்பப்பட்டிருக்காங்க. என்ன நடவடிக்கை வேண்டும்? எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இது மாதிரி வந்து தொடர்ந்து ஏற்கனவே ஒரு தாட்டி நடந்துச்சு. நடந்தது வந்து ஒன்றும் தகவல் தெரியவே இல்லை பெற்றோர்களுக்கு, தெரியாம இப்ப வந்து நடந்ததை பிள்ளைங்களை விட்டு இது மாதிரி போய் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுனால வந்து பார்த்தோம். வகுப்பு ஆசிரியர்கள் தெரிவிச்சதுனால வந்து நாங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து பார்த்துருக்கோம். ஆனா எங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது கொஞ்சம் கூட. இந்த சம்பவம் யார் செஞ்சிருப்பாங்க, எதுவும் சந்தேகப்படுறீங்களா? வேற யாரும் சார் செஞ்சிருக்கா? வெளியூர் நாட்டுல இருந்து வந்து செஞ்சிருப்பாங்களான்னு, எல்லாம் உள்ளூர்ல இருக்கவங்க தான் செஞ்சிருப்பாங்க. செஞ்சவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா நாங்க வந்து எலுசுல வந்து விடவே மாட்டோம் சார். ஆனா மற்றவர் பெற்றோரிடம் கேட்கலாம் கணேஷ். இப்ப யார் வந்து இது செஞ்சிருக்காங்க, இது இருக்கு? ஏன்னா கரும்பாலைகள் அவருடைய பேரெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் எப்ப வந்து நேற்று இரவு நடந்தா? இல்ல நேற்று 4 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்து உள்ளது. ஊர் திருவிழாங்கிற போது மது அருந்தி வாலிப பசங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணியிருக்காங்க. ஃபேன் உடைச்சி, ஓட்டை உடைச்சி, இப்போ எனது மகள் கார்மிகா 3ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறாள். அவர்கள் பெற்றோர்கள் எங்கள் ஆசிரியர்களுக்கு தெரிவித்ததால் நாங்கள் இங்கே வந்து போராட்டம் நடத்தி கொள்கிறோம். இது மாவட்ட ஆட்சியர்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கணேஷ். முக்கியமாக இவர்களை பொறுத்தவரை மொத்தம் வந்து 247 மாணவர்கள் வந்து இதில் பயின்று வராங்க. இது வந்து துவக்கப்பள்ளி. இந்த சிறிய குழந்தைகள் இவர்கள் அனைவருமே இப்போ சற்று முன் வரை வந்து அவர்கள் அனைவரும் மைதானத்தில் அமர்ந்து வைக்கப்பட்டிருந்தாங்க. தலைமை ஆசிரியர் நாம் நேரடியாக கேட்டோம், இது யார் என்பது அவர்கள் தெரியவில்லை. உடனடியாக அவர் தொடக்க கல்வி அலுவலர் மட்டுமல்லாமல் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அவர் இப்போ தற்பொழுது தகவல் கொடுத்துள்ளார். அவர்கள் தற்பொழுது விசாரணை துவக்கியிருக்காங்க. இவர்களை பொறுத்தளவு இந்த பள்ளி கட்டிடத்துக்குள், குறிப்பாக இந்த பள்ளி கட்டிடம் வந்து பூட்டப்பட்டுள்ள நிலையில் யார் வந்து இந்த சம்பவத்தில், அதாவது குறிப்பாக இது போன்ற செயலை செய்தார் என்பது ஊர் மக்கள் யாரும் குறிப்பிட மாட்டார்கள் என்ற ஒரு புகார், அதாவது குறிப்பாக அவர்கள் காவல்துறை விசாரணை செய்தும் அவர்களுக்கு தகவல் கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் சொல்றாங்க. தொடர்ந்து வந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இப்போ வந்து பெற்றோர்கள் அனைவருமே இந்த பள்ளியின் வாயில் முன்பு, குறிப்பாக இந்த தோக்கப்பள்ளியின் வாயில் முன்பு அவங்க கூடியிருக்காங்க. ஏனென்றால் உள்ளே வந்து சிறு குழந்தைகள், அவர்கள் காலில் வந்து அந்த கண்ணாடி துண்டுகள் எதுவும் குத்திவிடக்கூடாது, அவை அனைத்துமே சுத்தம் செய்ய வேண்டுமானால். சற்று நேரத்துக்கு முன்னதாக வந்து அந்த துகள்கள் எதுவுமே வந்து சுத்தம் செய்யவில்லை. அவை அனைத்துமே, அந்த பாட்டில்கள் அனைத்துமே உள்ளே உடைக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது. தொடர்ந்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. காவல்துறையினர் இப்ப தற்பொழுது இப்பகுதியில் வந்து அவர்கள் தங்களுடைய விசாரணையும் துவக்கியிருக்காங்க கணேஷ். சார்ல்ஸ், பல வகுப்பறைகளில் இது போன்ற நிலை காணப்படுவதாக சொல்கிறார்கள். அதே போல இதே மாதிரியான சம்பவம் இதற்கு முன்பாகவும் நடந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்றாங்க. இதற்கு முன்பாக நடந்தபோது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது? பள்ளி நிர்வாகம் வீழ்த்துக் கொள்ளவில்லையா? என்ன காரணம்? நாம திரும்ப வந்து ஒரு பெற்றோரிடம் கேட்கலாம் கணேஷ். இது போன்ற சம்பவம் இதற்கு முன்னதாக நடந்த சொன்னீங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்கலையா? நடவடிக்கை எங்களுக்கு தெரியல சார். நான் கிராம கல்விக்குழு உறுப்பினரா இருக்கேன். நான் முதல் ஒரு கூட்டத்துல வந்து சொன்னப்ப இவங்க வந்து சொன்னாங்க, இது மாதிரி பள்ளிக்கூடத்துல பாட்டில்லாம் உடைச்சு கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து பேசினா அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறேன். நாங்க எடுக்கவே இல்லை, இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இதை கம்ப்யூட்டர் ஒண்ணு காணா போயிடுச்சு, எங்களுக்கு தெரியவே தெரியாது. கம்ப்யூட்டர் காணா போன விஷயம் எங்களுக்கு தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. நாங்க வந்து கல்விக்குழு உறுப்பினரா நான் இருக்கேன். இந்த பள்ளியோட 5 வருஷமா நான் இருக்கேன். துணைத் தலைவரா இருக்கேங்க சார். என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க?
கணேஷாதா, முக்கியமாக இதற்கு முன்னதாக இதுபோன்ற சம்பவம் நடைபெற்றிருக்கு. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக கணினி என்பது ஏற்கனவே ஒன்று, அதாவது இங்கிருந்து மாயமாகி உள்ளதாகவும் அது திருடப்பட்டதா இல்லை என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை. தொடர்ந்து இவர்கள் வந்து புகார் கொடுத்தும் தலைமை ஆசிரியர் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. காவல்துறையும் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமாக அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் யார் இந்த செயல்களை செய்கிறார்கள் என்பதை உடனடியாக விசாரித்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இது வந்து தோக்கப்பள்ளியாக இருப்பதால் சிறு குழந்தைகள் காலை அவர்கள் வந்து பள்ளிக்கு வரும்பொழுது இதுபோன்ற செயல்கள் இருக்கும்போது அவர்கள் கால் அந்த கண்ணாடி துண்டுகள் அனைத்துமே காலில் பட்டு காயம் ஏற்பட்டுவிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணாடிகள் குறிப்பாக அனைத்து வகுப்பறைகளிலும் அந்த மதுபான பாட்டில் அனைத்துமே கண்ணாடி துண்டுகளாகவே காட்சி அளிக்கிறது. அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பதிவு செய்திருக்கோம். முன்னதாக தலைமை ஆசிரியரும் அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினரும் நம்மளை வந்து உள்ளே அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து பெற்றோர்கள் போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். நாமும் வந்து அவருடன் உள்ளே சென்று அந்த படத்தை நேரடியாக அந்த காட்சிகளை வந்து நாம் படம் பிடித்து வைத்திருக்கோம். கணேஷ், சார்ஸ், வகுப்பறைகள் இந்த மாதிரி கோலத்தில் இருக்குன்னு பார்த்த உடனே ஆசிரியர்கள் மாணவர்களை விட்டு பெற்றோர்களை அழைத்து வர சொல்ல என்ன காரணம்? காவல்துறையினர் இதற்கு முன் இது போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே நடந்திருக்கும் நிலையில பள்ளி வளாகத்திற்கு காவலாளியை நியமிக்க கூட ஏன் தவறிவிட்டார்கள்? நாம் இப்போ மீண்டும் ஒரு காட்சியை பார்த்து கொண்டே பேசலாம் பத்மபிரியா. அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பகுதி, அதாவது இதற்காக இந்த மதில் சூழல் என்பது வந்து குறைந்த அளவு ஒரு உயரத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு. பள்ளி வளாகத்தில் இது தனியாக இந்த கதவு, அதாவது இரும்பு கதவு போட்டப்பட்டு பூட்டப்பட்ட நிலையில் அதனை தாண்டி அவர்கள் இந்த இரும்பு கதவை தாண்டியும் உள்ளே சென்று அவர்கள் இந்த செயல்களை செய்திருக்கிறார்கள். யார் இந்த மர்ம நபர்கள்? குறிப்பாக அந்த கரும்பலகையில் அவருடைய பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர்கள் அந்த மது அருந்துவிட்டு அவர்கள் அந்த தங்களுடைய அந்த பெயர்களை அவர்கள் எழுதினார்களா இல்லை மற்றவர்கள் பெயர்களை எழுதியுள்ளார்களா என்று தெரியவில்லை. தொடர்ந்து இப்ப காவல்துறை வந்து விசாரணை நடத்தி வராங்க. சற்று நேரத்துக்கு முன்னதாக தொடக்க கல்வித்துறை அலுவலர் அவர்களும் வந்திருக்காங்க. தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியை பொறுத்தளவு இந்த கிராமப்புற பகுதி இங்கு உள்ள மக்கள் அனைவரும், அதாவது குறிப்பாக இது வந்து ஆங்கில வழி கல்வியும் இந்த கற்பிக்கப்படுகிறது. இந்த ஆங்கில வழி கல்வியில் பயிலக்கூடிய இந்த மாணவ மாணவியர்களுக்கு தொடர்ந்து குறிப்பாக அவர்கள் வந்து இங்கு உள்ள பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவரும் மீதும் அவர்கள் பாதுகாப்பாக வந்து கல்வி பயில வேண்டும் என்பதே அவருடைய ஒட்டுமொத்த பெற்றோர்களின் எண்ணமாக இருக்கு. பத்மபிரியா, சார்ஸ் இணைப்பிலே இருங்கள். தற்போது திருச்சி மாவட்டத்தின் கல்வித்துறை அதிகாரி ஜெகநாதன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு ஜெகநாதன், இந்த தகவல்களும் அங்கிருந்து நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளும் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. ஏற்கனவே இது போன்ற சம்பவம் நடந்திருப்பதாகவும் அங்கு இருக்கக்கூடிய குழுமி இருக்கக்கூடிய பெற்றோர் சொல்கிறார்கள். கல்வித்துறை சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க சார்? ஏற்கனவே இப்ப சொல்லிருக்காங்க சார், போலீஸ்ல கேஸ் கொடுத்து அதுக்கு உரிய நடவடிக்கை யாரு என்னங்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க சார். காவல்துறை அதிகாரி கூட வந்திருக்காங்க, அவங்க மூலமாக தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார். இப்பதான் வந்து எங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டுகளில் இது மாதிரி நடந்துக்கிறது. நான் வந்து இப்போ ஒரு 6 மாதம் தான் இந்த அந்தளவு ஒன்றியத்துக்கு வந்து 6 மாதம் ஆகுது சார். சார், கடந்த ஆண்டும் இது மாதிரியான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு, நீங்களே சொல்றீங்க. உங்களுக்கு முன்னாடி இருந்த அதிகாரி இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா? அவங்க எடுக்கலாம, அது எடுத்ததாக தெரியல மேடம். அது அப்பப்ப திருவிழா சீசன்ல நடக்குமா லேசு, அதாவது வெளியில உட்காந்து இந்த மத அருந்துதல் மத தீய பழக்கம் அதாவது இது மாதிரி பண்ணிட்டு ஸ்கூல்ல ரொம்ப டேமேஜ் பண்ணல. இந்த வருஷம் தான் அதிகமா இந்த ஃபேனை உடைக்கிறது, டேபிள் சேர் எல்லாம் கொஞ்சம் இது பண்றது, பாட்டில் எல்லாம் உள்ளவே உடச்சு பள்ளி அறையிலே பாட்டில்லாம் உடச்சு போட்டுருக்காங்க. திரு ஜெகநாதன், தற்போது அந்த இடத்துல நிகழ்வு இடத்துல அந்த பள்ளி வாயில நம்முடைய செய்தியாளர் சார்ல்ஸ் காத்திருக்கிறார். அவர் உங்களிடம் சில தகவல்களை பகிர்ந்து கொண்டு கேள்வி கேட்க இருக்கிறார். அவர் சார்ல்ஸ் தொடருங்க. முக்கியமாக இந்த அதாவது இந்த இல்லை, இந்த பள்ளி கட்டிடத்துக்கு நீங்கள் இப்போ ஆய்வு செய்திருக்கீங்க. ஏற்கனவே கணினி ஒன்று வந்து மாயமாகி உள்ளதாகவும் பெற்றோர்கள் வந்து புகார் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதும் ஏன் வந்து இன்னும் வந்து கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை? நீங்கள் காவல்துறையினரும் இது தொடர்பாக புகார் கொடுத்தீங்களா? ஏற்கனவே கொடுத்து புகார் இருக்கு சார், புகார் கொடுத்து அதுக்கு அக்னாலஜ்மெண்ட்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த எத்தனை மொழியாக எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கேன் சார். பட் அது என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, பட் என்ன கண்டுபிடிக்கலன்னு சொல்லி சொன்னதுனால அது இவர்களுக்கு இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் உள்ளே வந்து இந்த மதுபான பாட்டில் உடைக்கப்பட்டு காயம் ஏற்படும், சில அசம்பாவிதங்களும் ஏற்பட்டுவிடும். இது போன்ற நிலையில ஏன் வந்து துரித நடவடிக்கைகள் இன்னும் எடுக்கவில்லை? காவல்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து புகார் கொடுத்ததாக மட்டுமே சொல்றீங்க, ஏன் அதுக்கான நடவடிக்கையை யாரும் வந்து கைது செய்வதற்கான எந்தவித துரித நடவடிக்கையும் நீங்க தொடர்ந்து வந்து வலியுறுத்தலையா? நாங்க பிடிஏ விஇசி மூலம் தான் சார் சொல்ல முடியும், நேரடியாக நாங்களும் பார்த்து போயிட்டோம் சார். கச்சம் வந்து எழுதி வாங்கியிருக்காங்க, அந்த காவல்துறையில இருந்து கடந்த ஆண்டு புகார் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஆண்டு பசங்க நடவடிக்கை எடுத்து முடிச்சு கொடுத்துருன்னு சொல்லிக்காங்க சார். எல்லாம் அதிகாரி கூட இங்கே இருக்காங்க, காவல்துறை அதிகாரி கூட
அவங்க மூலமா தான் நாங்க பண்ண முடியும். நாங்க நேரடியா போய் பப்ளிக் கிட்ட பேச முடியாது சார். இல்ல கிட்டத்தட்ட ஆமா ஒரு இல்ல கிட்டத்தட்ட வந்து குறிப்பாக ஒரு 2-3 மணி நேரம் வரை வந்து இல்ல 2-3 மணி நேரம் வரை அவர்கள் அனைவரும் இந்த சுட்டரிக்கும் வெயில்ல அவர்கள் மைதானத்தில் அமர்ந்து வைக்கப்பட்டிருந்தாங்க. உள்ளே செல்ல முடியாத நிலை. இப்படி இருக்கும் பொழுது துரிதமாக காலையிலேயே நடந்த இந்த சம்பவம் இவ்வளவு தாமதமாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இன்னும் யார் என்று கூட கண்டுபிடிக்கப்படவில்லை. நீங்கள் தொடர்ந்து வந்து புகார் தெரிவிக்கிறோம், நடவடிக்கை எடுக்கணும். கணினி ஒன்று வந்து ஏற்கனவே வந்து மாயமாகி உள்ளதாக தெரிவிக்கிறீங்க. இந்த கிராம பகுதியில் இந்த ஆங்கில வழி கல்வி பயிலக்கூடிய இந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பை இனிமேல் செய்ய போறீங்க? இரவு காவலர் போட்டு நாங்க உரிய நடவடிக்கை எடுத்துறோம் சார். இரவு காவலர் நியமித்து நாங்க தேவையான நடவடிக்கை கூட எடுத்து முடிச்சோம் சார். இரவு காவலர் இதுவரை இரவு காவலர் இங்க கிடையாதா? ஒருத்தர் போஸ்ட் மினிஸ்டர் அவர் வந்து வெளியில வேலை பார்த்துக்கா சார். வெளியில மாவட்ட அலுவலகத்துல ஆள் அங்க அனுப்பிச்சிருக்காங்க சார். மாற்று பண்ணியில் சார் அவரை நான் உடனடியாக டெப்ட் பண்ணி இங்க உடனே இமீடியட்டா ஆக்சன் எடுத்திருக்கேன் சார் சொல்லிட்டேன். இப்ப மாவட்ட டெப்ட் சொல்லிட்டேன் அவர் எடுத்துன்னு சொல்லிட்டாரு சார். மாவட்ட கல்வி அலுவலகம் இது தொடர்பாக நீங்க வந்து தொடர்ந்து எதுவும் இது தொடர்பாக ஏற்கனவே தகவல் கொடுத்திருக்கீங்களா? இப்ப தற்போது தகவல் வந்து மாவட்ட கல்வித்துறை அதிகாரி மூலம் கொடுக்கப்பட்டிருக்கா? கல்வித்துறை அதிகாரி கொடுத்துருவேன் சார். சார்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணல சார். கொடுத்தாச்சு இல்லைன்னு தெரியல சார். நான் கேட்டு உங்களுக்கு லைன்ல வரேன் சார். நாங்க நேரடியா கொடுக்கறோம். எங்களுடன் உங்களுடைய தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இப்ப தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக அதாவது பத்மபிரியா இங்க வந்து இப்ப தற்பொழுது வந்து பள்ளி வளாகத்துக்கு உள்ளே வந்து காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. காவல் ஆய்வாளர் அவர்களும் தொடர்ந்து வந்து விசாரணை நடத்தி வராங்க. பள்ளியில் உள்ள மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருமே தற்பொழுது வந்து அந்த கட்டிடத்துக்குள்ளே உள்ள வகுப்பறைக்கு சென்றிருக்காங்க. மாணவர்கள் அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னதாக அதாவது நாம் பள்ளி வளாகத்துக்கு முன்னதாக பெற்றோர்கள் அனைவருமே காத்து கொண்டிருக்கார்கள். ஏற்கனவே நான் பதிவு செய்தது போல இது துவக்கப்பள்ளி. இந்த துவக்கப்பள்ளியில் பயிலக்கூடிய இந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆகவே காலை முதல் அவர்களும் இந்த பள்ளி வளாகத்துக்கு முன்னதாகவே அவர்கள் வந்து குழுமியிருக்காங்க. காலை வந்து காவல்துறையிற்கும் பெற்றோருக்கும் இடையே சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது. தங்களுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் தாங்கள் இங்கே இருக்கோம். உடனடியாக இதற்கு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்கும் வரை தாங்கள் வந்து இந்த பகுதியிலே தான் இருப்போம் என்றும் அவர்கள் வந்து தெரிவித்து வராங்க. தற்பொழுது வந்து காவல்துறையினர் இந்த பகுதிக்கு வந்து விசாரணை துவக்கியிருக்காங்க. கணேஷ் சார்ஸ், அந்த பள்ளியின் ஆசிரியர்கள் கிட்டயோ தலைமை ஆசிரியர் கிட்டயோ நீங்க பேச முடிஞ்சதா? எளிதில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புக்கான கருவிகள் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும் நேரத்தில் ஒரு சிசிடிவி கேமராவை பள்ளி வளாகத்தில் பொருத்துவதற்கான முயற்சியை கூட தலைமை ஆசிரியர் செய்யலையே, ஏன்? பத்மபிரியா, நாம வந்து சற்று நேரத்துக்கு முன்னதாக இந்த பகுதிக்கு வந்து இந்த காட்சிகளை படப்பதிவாக குறிப்பாக இதை பதிவு செய்ய வேண்டும் என்று உள்ளே செல்லும் பொழுதே அவர் அனுமதிக்க முடியாது என்று சொல்லியிருந்தார்கள். காவல்துறையினர் நம்மளுடைய வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. பெற்றோர்கள் இவருடன் பேசி எங்களுடைய பிள்ளைகள் பாதுகாப்பிற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்தாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நாங்களும் உள்ளே சென்று தான் அந்த காட்சிகளை பதிவு செய்ய வேண்டிய நிலை. தலைமை ஆசிரியரிடம் நாம் வந்து மீண்டும் கேட்டோம். இதற்காக நீங்கள் உள்ளே இருக்கக்கூடாது, இந்த காட்சிகளை பதிவு செய்யக்கூடாது என்றும் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். அவர்களிடம் சொல்லிவிட்டு இந்த காட்சிகளை பதிவு செய்து மீண்டும் நேரடியாக நாம் வந்து அவரிடம் கேட்ட பொழுது தலைமை ஆசிரியர் வந்து இது தொடர்பாக நான் வந்து தொடக்க கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு புகார் அதாவது தகவல் மூலம் கொடுத்துள்ளோம். இதற்கு முன்னதாக நடந்த சம்பவங்கள் குறித்து அவருக்கு தெரியவில்லை. தற்பொழுது என்ன சம்பவம், இது யார் மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கு என்று பல்வேறு விதமான அனைத்து வந்து நடவடிக்கைகளையும் வந்து அதாவது குறிப்பாக யார் செய்தார்கள் என்பதை வந்து அவருக்கு தெரியவில்லை. நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி வலியுறுத்தினாங்க. தகவல் கொடுத்துள்ளேன், எனக்கு தெரியாது, நான் வெளியூரிலிருந்து வருகிறேன். ஆகவே காலையில் நான் வந்தபொழுது இந்த சம்பவம் நடந்தது என்பது தெரிஞ்சிருக்கு. இப்போ தற்பொழுது வந்து அவர்கள் அனைவருமே இங்கே பெற்றோர்கள் அனைவருமே இங்கே தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்க்கிறோம். பத்மபிரியா, தொடர்ந்து தலைமை ஆசிரியர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் தான் மேற்கொள்வதாகவும் நம்மிடையே தெரிவிச்சிருக்காங்க. புகார் மட்டுமே இப்போ தற்போது கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான நடவடிக்கை என்பது வந்து பொறுத்திருந்தான் பார்க்க முடியும். காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், கல்வித்துறை அதிகாரிகள் இருக்கட்டும், அவர்கள் அனைவருமே நடவடிக்கை எடுத்த பிறகுதான் தெரிய வரும். பத்மபிரியா சார்ஸ், கிராமப்புற பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது என்பது போன்ற ஒரு அபாய சங்கொலியாக இந்த சம்பவத்தை பார்க்க முடியும். இதன் பிறகு இந்த ஒரு கிராமம் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளி மாணவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், சிசிடிவி கேமராக்கள், இரவு காவலர்கள் போன்ற விஷயங்களை பள்ளிக்கல்வித்துறை செய்ய வேண்டும் என்பது போன்ற ஒரு அபாய சங்கொலியை இந்த சம்பவம் எழுப்பியிருக்கிறது. காரணம்,
ஏற்கனவே இது நடந்திருக்கிறது என்றாலும் கூட எங்களுடைய பள்ளி கல்வித்துறை இது குறித்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கல்வித்துறை அதிகாரியே சொல்லியிருக்கிறார் நம்முடன் நேரலையில். ஆக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அபாய சங்குலியாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இது குறித்த பல்வேறு விவரங்களையும் நேரலை தகவல்களையும் காட்சிகளையும் பதிவு செய்ததற்கு நன்றி சார்ஸ்.